அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மை லாஸ்ட் டச்சஸ் சம்மரி. இதை எழுதினவர் ராபர்ட் ப்ரௌனிங். இது வந்து செகண்ட் பிஏ இங்கிலீஷ் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட ஒரு போம். வாங்க பார்க்கலாம். ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவர் வந்து எதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரமாட்டிக் மோனலாக். ட்ரமாட்டிக் மோனலாக் அப்படின்றது வந்து இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ஸ்பீச் ஆஃப் இண்டிவிஜுவல் கேரக்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போயட். அண்ட் அவரோட போயம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ் இருக்கும், ஐரன் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ போயம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பை ராபர்ட் ப்ரௌனிங். இது வந்து ஒரு எபிக்ராஃபோட ஸ்டார்ட் ஆகுது. எபிக்ராஃப் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃப்ரேஸ், ஈவன் சிங்கிள் வேர்ட் ஆல்சோ கன்சிடர்ட் எபிக்ராஃப். இதில் ஃபெராரே அப்படின்ற இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது போயம். அண்ட் அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டியூக் அண்ட் டச்சஸோட ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ட்ரமாட்டிக் மோனலாக் தான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டியூக் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வர ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்கல்ப்டர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் தான், அதாவது இமேஜினரி தான். நெக்ஸ்ட் இந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, தட்ஸ் மை லாஸ்ட் டச்சஸ் பெயிண்டட் ஆன் த வால் அப்படின்னு கொடுத்துருக்கோம். த டியூக் ஃபெராரே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் தன்னோட இடத்துக்கு வந்த கெஸ்ட்டுக்கு வந்து தன்னோட ஒய்ஃப், அதாவது இறந்த தன்னோட ஒய்ஃப் டச்சஸோட பெயிண்டிங்கை காமிக்கிறாரு. காமிச்சிட்டு சொல்கிறாரு, இதுதான் என்னோட லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு ஆனால் வந்து பெயிண்டிங்கில் பார்க்குறதுக்கு அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, கெஸ்ட்டு வந்து உட்காந்து பொறுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்படுற மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அந்த பெயிண்டிங்கில். இதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு நிறைய கெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மட்டுமே காரணம் கிடையாது, நிறைய ரீசன் இருக்குது. மேபி அந்த பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்டர், தட் மீன்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இவங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணதால் கூட அவங்க வந்து வெக்கப்படுற மாதிரி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டச்சஸ் வந்து எப்போவுமே வந்து எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருப்பாங்களாம் ரீசனே இல்லாமல். அதுக்கப்புறமா வந்து அவ்வளோ ப்யூர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டலாக சொல்கிறாரு அவர். அண்டு அதே மாதிரி சீக்கிரமாகவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்களா, ஏதாவது ரீசனே இல்லாமல். அண்டு எல்லாமே அவங்களுக்கு பிடிக்குமா, இது பிடிக்காது அப்படின்ற விஷயமே கிடையாதான். அண்டு அவங்களோட கண்கள் வந்து எல்லா பக்கமும் பாயும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு பணக்கார பெண்மணியாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது வந்து டியூக்குக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுத்துருக்கா, அதாவது வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, காஸ்ட்லியான திங்க பின்னு, அதை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டு, ரொம்ப அழகான கிஃப்ட்டு. அதே சமயத்தில் இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் சன்செட், வெஸ்ட்டில் சன்செட் இருக்கும்போதும் சரி, இல்லை வந்து இவங்க போகிற வழிபாதையில் ஏதாவது மரங்கள் வந்து இருந்ததுன்னா அதை கிளைகளெல்லாம் வெட்டிட்டு அவங்களுக்கு வழி விடுறதாகவும் சரி, எல்லாமே வந்து இவங்க ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த ஒயிட் மியூல் கழுதை மேலே வந்து போவாங்களாம். மோஸ்ட்லி வந்து டெரஸில் தான் வந்து அப்படியே சுற்றிட்டு வருவாங்களாம். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா ஆண்கள் கூட அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது இவங்களை ப்ரைஸ் பண்ணாங்கன்னா உடனே வெக்கப்படுவாங்களா, ப்ளஷ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தேங்க் பண்ணுவாங்களாம். அவங்க கொடுக்குற சின்ன சின்ன கிஃப்ட்டு, அவங்க இவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுவாங்களாம். அட் த சேம் டைம் இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 900 இயர்ஸ் ஓல்டு நேம் அப்படின்றது, ஒரு கிட்டத்தட்ட 900 இயர்ஸாக வந்து இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்குது. அந்த நேமை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆன பிறகு. ஆனால் அந்த நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூக் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இல்லை. அப்படி ஒருவேளை எனக்கு பேச்சு திறமை இருந்ததுன்னா எது கரெக்டு எது தப்பு, எது எனக்கு பிடிக்கல எது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் என்னோட டச்சஸ் கிட்ட அப்போ சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி ஹேட் நாட் ஸ்டாப்டு ஹர் செல்ஃப் ஃப்ரம் டீக்ரேடிங். அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே தன்னோட ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வர வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் ஆஃப் டச்சஸ். டச்சஸ் வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருப்பாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள க்ராஸ் பண்ணும்போதும் சிரிச்சிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி ஸ்மைலை எல்லாருக்கிட்டேயுமே காமிப்பாங்களாம். இது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா. ஸோ இவங்களோட ஸ்மைலை வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாராம், அதாவது அவங்க சாகணும்னு. அண்ட் ஆல் ஆஃப் எ ஸ்டடன் எல்லா ஸ்மைலும் நின்றுடுச்சு. இப்போ அவங்க போர்ட்ரேட்டில், அதாவது பெயிண்டிங்கில் சிரிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட கெஸ்ட்டு கிட்ட, சரி வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம், உங்களோட
அவங்களோட மாஸ்டர் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டுருப்பாரு, அதாவது கவுண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. அவரோட மகளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்களோட மகளை மட்டும்தான் பண்ணிக்க போகிறேன், டவுரி எதுவுமே எனக்கு வேணாம், ஏன்னா அந்த பொண்ணு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் த வேல அவங்க கீழே இறங்கி போகும்போது நெப்டியூனோட ஸ்டாச்சுவை காமிக்கிறாரு. இது வந்து அந்த நெப்டியூன் வந்து ஹூ இஸ் டேமிங் சி ஹார்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து காமிக்கிறாரு. இது வந்து யாரால் வந்து பிரான்ஸில் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ஆஃப் இன்ஸ்பிரக் அப்படின்ற ஒரு ஸ்கல்ப்சரால் செய்யப்பட்டது. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் டாமினேஷனை கிளியராக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் டச்சஸோட சிம்பிளிசிட்டி, அவங்களோட கைண்ட்னஸை யாரும் புரிஞ்சிக்கல, ரெண்டாவது விஷயம். தேர்டு பார்த்தீங்கன்னா டச்சஸ் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் விமனாக ட்ரீட் பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு டியூக் ரொம்ப எதிர்பார்த்தாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காமன் பீப்புளோட அவங்க மிங்கிளாக இருக்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இது எல்லாமே தீமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.